என்றோ என்னை ஒருவன் பாட சொன்னான். அவன் சொன்னது போல் நான் பாடுகின்றேன். என்னை ஒருவன் பாட சொன்னான். அவன் சொன்னது போல் நான் பாடுகின்றேன். உன்னை கடனை தீர்த்திடன்றான். உந்தன் உன்னை கடனை தீர்த்திடன்றான். நல்ல அண்ணனுக்கு ஓஹ தம்பியா ஆஹா கங்கை அமரம் அண்ணனுக்கு தம்பியாம் அருக்குமரன் அன்போடென்னை ஒருவன் பாட சொன்னான். அவன் சொன்னது போல் நான் பாடுகின்றேன். தமிழ் எங்கே சுந்தர தெலுங்கெங்கே எம் மொழியானாலும் பள் ஓடுதான். அத்தனை பாடலும் அள்ளி அள்ளி என கழித்து அத்தனை பாடலும் அள்ளி அள்ளி என கழித்து மொத்தமாய் பாடவே சொல்லித்தராமல் சொல்லி கொடுத்து என்னை ஒருவன் பாட சொன்னான். அவன் சொன்னது போல் நான் பாடுகின்றேன். படிப்பவரும் கொள்ளை அடிப்பவரும் எங்கு குடிப்பவரும் அன்பில் துடிப்பவரும் எவரவராகினும் அவர் பொறு துயரும் உயரிசை கேட்டிடில் துயர் மனம் உருகும். இன்னிசை என்னிசை எவர்க்கும் பொதுவென்றள்ளி கொடுத்து என்னை அவன் சொன்னது போல் நான் பாடுகின்றேன். உன்னை கடனை தீர்த்திடன்றான். உந்தன் உன்னை கடனை தீர்த்திடன்றான். நல்ல அண்ணனுக்கு தம்பியாம் அருக்குமரன் அன்போடென்னை ஒருவன் பாட சொன்னான். அவன் சொன்னது போல் நான் அம்மா தாயே மகாலட்சுமி எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடுமா. முத்துக்களே என்னடி பால் கறந்துட்டியா? கறந்துட்டேன்க்கா. இன்னைக்கு வழக்கத்தை விட ஒரு சம்பள் அதிகமாவே கொடுத்துருக்கா. கள்ளம் கபடம் இல்லாதவங்க கறந்தா கறக்காத பசுவும் காப்படி சேர்த்தே கறக்கும். சரி சரி, உனக்கு பால சாமி கிட்ட வச்சுட்டு மிச்சத்தை பால் பண்ணையில ஊத்திட்டு வந்துறேன். சரிக்கா. தண்ணி தவிக்குதா? வாடி கண்ணு. என்னடா பண்ண போற?
ஆட்டமாட்ட மேச்சாலும் காக்காஜுக்கு பிரயோஜனப்படும். அதை விட்டுட்டு படிக்க போறான். படிச்ச ஆமா படிக்கலன்னா அக்காக்கு பிடிக்காது, படிச்சா உனக்கு பொறுக்காது. என்ன பண்றதே ஒண்ணு புரியல. டேய் அங்க என்னடா பேச்சு? ஒண்ணு இல்லக்கா, அப்பாவும் என் கூட சேர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வரணும். ஆமா அது ஒண்ணுதான் குறைச்சல். அங்கெல்லாம் காய்ச்ச மாட்டாங்கன்னு சொல்லு. பாடா ஏண்டா மாட்டி விட்டுட்டா போல போயிட்டு வா, அப்புறம் உன்னை பேசிக்கிறேன். என்ன கடை காலி பண்ணிட்டு தான் வருவீங்களா? நேரம் வச்சு வாங்கடி. இந்தா எப்படி எடுத்துட்டு போற? நான் கொடுத்த காசுக்கு எவ்வளவு தகுமோ அவ்வளவுதான் எடுத்திருக்கேன். ஏண்டி கருப்பாயி, யார கணக்கு கேக்குறன்னு விவசாயே கிடையாதா? மங்கம்மா நாக்கில தான் துடுக்கு இருக்கும், மனசுல திருட்டு இருக்காது. யாருன்னு தெரியாம நான் கேட்டுப்புட்டேன், எனக்கு மங்கம்மாவை பத்தி தெரியாதா? சரி சரி, பணியாரத்த பத்திரமா பாத்துக்க, காக்கா தூக்கிட்டு போயிரு போதும். ஆமா எங்க முத்துமினாவ காணோம்? அவ தங்கத்தி சமைஞ்சிட்டாள்ல, வீட்டு வேலையில அவ தானே பாக்கணும், அதான் வரல. யாரு அந்த குட்டச்சியா? அதானே பாத்தேன், காசு வருதுன்னா விட்டுவாளி. அங்க பாரு தங்க தேரே தவந்து வர்ற மாதிரி வர்றத. அட போடா, நடுவுல வருதே அது ஒண்ணுதான் தங்கம், மத்ததெல்லாம் ஐயம்பு தாளிக்கு பேர்ச்சம்பளம். ஈயத்த விட்டுட்டு தங்கத்தை மடக்க வேண்டியதானே? கொம்பு இல்லாத கிடறி யாருந்தா அணைஞ்சிடலாம். இதான் கொண்டிமாடாச்ச, அடங்காதடா. உடைக்கிறத விட உடம்புக்கு தான் மவுசு ஜாஸ்தி. அத்த கூலி வேலைக்கு போய் அரைமனையா கட்ட முடியும்? மனசு வச்சா பணத்தையும் பட்டுச்சலையும் வீட்டுக்கே அனுப்பிடலாம். ஏய் வசதி எப்படி? மசிஞ்சிருச்சுடா, புடவை கொடுத்துட வேண்டியதானே? எப்ப கொடுக்கலாம்னு கேளு, வசதியா இருக்கும். உன்ன பெத்தவளுக்கு கொடுற புண்ணியம் கிடைக்கும். பெத்தவளையும் பிறந்தவளையும் வீதியில விட்டுவிட்டு புடவை குடிக்க வந்துட்டானுங்க பொட்ட பசங்க. இந்த மிரட்டுற வேலையெல்லாம் ஏங்கிட்ட வச்சுக்காத. அந்த காலத்து பொம்பளை நான் அடங்கி போயிடுவா, இந்த காலத்து பொம்பளை அறுத்துருவா. ஜாக்கிரத, மூஞ்சி முகரக்கட்டையும் பாரு. வாங்கடி ஆட்ட கொண்டு வர மாட்டேன். நிறுத்துங்கடா. என்ன அது? ஈய உட்காரணும்னா கூட எங்களை கேட்டுக்கிட்டு தான் உட்காரணும். என்ன திமிரு தண்ணா விட்டு இருந்தா ஓட்ட எங்க ஒண்ணு தண்ணி குடிக்க வைப்ப? ஐயா நாக்கு வறண்டு உசுறு போற நிலைமையா இருந்தாலும் இந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டோம் ஐயா. அசந்த சமயம் பார்த்து ஆடு ஊருணில இறங்கிடுச்சு, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. நீ அசந்துட்ட ஆடு ஊருணில இறங்கிடுச்சு, இனிமே நீ அசரவே கூடாது. டேய் பசங்களா, இவனை கையால் அடிச்சுட்டா மறந்துடுவான், இவன் சாகர வரைக்கும் மறக்காதபடி. மாரியப்பா மாரியப்பா என்ன ஆகுறது?
அவங்க பண்ற அக்கிரமத்தை பார்த்துட்டு என்னால மழுமட்ட தனமா வர முடியாது. ஆத்திரப்படாதப்பா, ஹூனி விரட்ட பொறா வள முடியுமா? வலுத்தவனோட இழைச்சவன் மோத முடியுமா? உன் மேல எறும்பு ஊர்னாலே என்னால தாங்க முடியாது. அந்த பாவிங்க இரும்பால சூடு போடுவானுங்க. அந்த கொடுமைய பாத்துக்கிட்டு என்னால உசுரோட இருக்க முடியாதப்பா. அம்மா அம்மா, என்னம்மா இது? ஏமா அழற நீ? இந்த மாதிரி நீ அழுதினா எனக்கு அழ வந்துடும். நீ சொல்லி நான் கேட்காம இருந்திருக்கா? என் உசுறு இருக்கிற வரைக்கும் உன்னை நான் அழ விட மாட்டேன். என்ன ஆடாத, சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டீங்கன்னா எனக்கு பசிக்குத. வா சாப்பாடு போடுவா. பழைய சோறும் குழம்பு தானே. வா. நான்
வாக்க நீட்டுறது விரல நீட்டுறதும் என்கிட்ட வச்சுக்காது, விரல நறுக்கிடுவேன். வேணா பெரிய ஜில்லா கலெக்டர். ஏய் மங்கமான பேர் வச்சிருந்தா மதுரைக்கே ராணி நினைப்பா? இல்ல இந்த பாருடி, ஆம்பளை பொம்பளை அடக்கலான்னு அந்த ஆண்டவனே படைக்கல, அந்த நினைப்பு இருக்கட்டும். ஏய் ஆமா சாமியில அம்மாவை அடக்கி வாசிக்க சொல்லுங்க. ஏடா குடும்பம் ஏதாவது நடந்துற போகுது. டேய் நான் யார் தெரியுமா? ஏட்டு ஏழுமலை. இந்த ஊருக்கு எதுக்கு மாத்திராய் வந்திருக்கேன் தெரியுமா? இந்த ஊர்ல சங்கிலியா இருக்கிறவன் முள்ள மாறி முடிச்சவிக்கு மூணு சீட்டு விளையாடுறவன், அவங்களை எல்லாம் பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். அதோட இங்க கஞ்சா கடத்துறீங்களாமே, அவங்களை கண்ட கண்ணா பின்னா நடிப்பேன். அது மட்டும் இல்ல, பிட் பாக்கெட் அடிக்கிறவன பார்த்த பீஸ் பீஸா கிழிச்சிருவேன். எதுக்கு அப்படி வந்து விழுந்த? வேகமா வந்தனா, கால் இடது கீழே விழுந்துட்டேன். உனக்கு முன்னால இந்தியாவில வேகமா நடந்து வந்தவங்க எல்லாம் ஒன்னும் சாதிக்கல, மெதுவாவே நடந்துவான். வேகமா நடந்து வந்து என்ன சாதிக்க போற? அரிசி விலைய குறைக்க போறியா இல்ல கோதுமை விலை ஏறாம பாத்துக்க போறியா? சும்மா மெதுவாவே நடந்து வாங்கடா. ஏன் சார், இந்த ஊர்ல எத்தனை நாளைக்கு இருக்க போறீங்க? ஏன் இந்த ஊர்ல நடுச்சாமத்துல பொம்பளைங்க கழுத்து நிறைய நகைய போட்டு பயம் இல்லாம என்னைக்கு நடக்கிறாங்களோ அன்னைக்கு தான் இந்த ஏட்டு ஏழுமலை வேற ஊருக்கு போவோம். என்ன கடமை, என்ன கடமை? ஏன் சார், ஒரு நூறு ரூபாய் சில்லறை இருக்குமா? ஏண்டா என்னைக்குடா போலீஸ்காரங்கிட்ட நூறு ரூபாய்க்கு சில்லறை இருந்துச்சு? அதுவும் இன்னைக்கு தான் மாத்தலாகி வந்திருக்காரு. அதுக்குள்ள எப்படி நூறு ரூபாய்க்கு சில்லறை இருக்கு அவர்கிட்ட? அப்போ இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னா என்கிட்ட நூறு ரூபாய்க்கு சில்லறை இருக்கும், நான் இது வாங்குவேன்னு அர்த்தமா? ஏ புழுகு தலையா, இருக்காத வாயிலே குத்துவேன். இல்ல சைக்கிள் கடைக்காரன்ட்ட நூறு ரூபாய் சில்லறை இருக்கு, நான் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான், நீங்க சொன்னா கொடுப்பான். இது நியாயம், இந்த உதவியை செய்யலாம். நான் இங்கிருந்தே சொல்றேன், வாங்கிக்க. மெதுவாப்போ, ஒன்னும் அவசரம் இல்ல. சரிங்க சார். அண்ணே ஒரு சைக்கிள் ஒன்று விடுங்க. நீ இந்த ஊர் தானே? ஆமா. தெரியாத ஆளுக்கெல்லாம் நான் சைக்கிள் கொடுக்கறது இல்லை, யாரையாவது சொல்ல சொல்லு சைக்கிள் தரேன். ஏட்டையா தரமாட்டாரா? குடியா நம்ம ஆளு தான். ஏட்டையா வைக்க வேண்டிய ஆளா? அதோ புது சைக்கிள் வச்சிருக்கேன், எடுத்துக்கிட்டு போ. சரி. அட தயல, இவர் பேர் எழுதிக்கடா. யோ ஏட்டையா சொல்றாருல, அவர் பேர் எழுதிக்க. சரி சரி சரி. என்ன கட்டையா வேலைக்கு போலையா? வணக்கண்ணே. வணக்கம். எங்கேனே வேலை கிடைக்குது? இந்த காலத்துல எந்த ஊர்லயும் சாமி கூட மாட்டேறானுங்க. நம்ம ஊர்ல சாமி கூட 14 வருஷம் ஆகுது. எல்லா ஊர்லயும் சாமி கும்பிட்டானா மாடாட்டம் மயிலாட்டம் பௌத்த கலகலாம். அதுக்கு இப்ப வழி இல்ல, அதான பொழப்பு ஏனோதான்னு இருக்கு. காட்டுக்கு விறகு வெட்ட போவியா? அது என்னாச்சு? அதுல மட்டும் என்னதா வாழுது, குறுக்கத்துல சமுத்திரம் வந்தாலும் பாஸ்காரங்க பாதி பிடிக்கிறானுங்க. எதுலுமே இப்ப லாபம் இல்லண்ணே. சரி வரண்ணே, செலவு கொஞ்சம் பணம் கொடுங்க, சாயந்தரம் கொடுத்துறேன். இதுக்கு எப்படி சொல்கிற இருக்கு வச்சுக்க வர. தேங்க்ஸ் அண்ணே. இங்கிலீஷ் எல்லாம் பேசுறேன். அடியே மங்கம்மா, போன தடவை சந்தைக்கு வந்தப்போ பட்டா சோம்பெல்லாம் வாங்கிட்டு போனேன், என்னதான் இழுத்து அரைச்சாலும் மணக்கவே மாட்டேங்குது போ. ஆமா சின்னம்மா, நல்ல சரக்கார் தான் மணக்கும். இப்ப எல்லாம் அரிசியில இருந்து அத்தனையுமே கலப்படம் தான். நல்லா சொன்னாத்தா. சில பேர் பாக்குறதுதான் பொம்பளை மாதிரி இருக்காங்க, ஆனா நடந்துக்கிறதெல்லாம் ஆம்பளையும் கெட்டானுங்க. ஆமா, நீ சேர்ந்தா மட்டும் ஆம்பளை ஆயிட முடியுமா? ஆம்பளைனா எல்லா தகுதியும் இருக்கணும். என்ன தகுதி இருக்கு என்னது கேட்டியா? மேல கத்துறது ஆடு மாதிரியே இல்ல,
வாடுத ஓவியத்துக்கு மேனு கத்துமா எல்லாருமே மேன் தாடி கத்தும் போச்சுமா எங்க ஓடுறா வீட்டிலேயே வச்சு பாக்குறது கொஞ்ச நாளைக்கு அடகு கடையில வச்சு பாக்குறமா மங்கம்மா என்ன மங்கம்மா சந்தைக்கு போய் ஆடு வாங்கியாரியா என்ன விலை ஒரு பாட்டில சாராயம் என்னம்மா சொல்ற என்னங்க என்கிட்ட 100 ரூபாய்க்கு சில்லறையும் கேட்டு சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டியடா இந்த மாதிரி கோக்குமாக்கு பேர் வழிய என் சர்வீஸ்ல பார்த்ததே இல்ல அது மட்டுமா என் பர்சையே எடுத்துட்டு போயிட்டியடா பெரிய பர்சு அதுக்குள்ள 1.5 ரூபாய் பெரிய பர்சோ சின்ன பர்சோ அதுக்குள்ள 10 பைசா இருந்தாலும் பர்சு பர்சு தான் என்ன ஏட்டையா சைக்கிள்ங்கிறீங்க பர்சுங்கிறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே 100 ரூபாய்க்கு சில்லறை கொடுக்க சொல்லுங்கன்னு சைக்கிள் கடைக்காரன் என்ன சொல்ல சொல்லிவிட்டு அங்க போய் நான் சொன்னேன்னு சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டாமா டேய் என்னடா பண்ண அந்த சைக்கிள் ஐயா அந்த சைக்கிள் 200 ரூபாய்க்கு வச்சங்க பழைய கடங்காரனுக்கு 200 ரூபாய் கொடுக்கலன்னா அவன் 100 போலீஸ்காரரை கூப்பிட்டு என் வீட்டுக்கே வரம்னாங்க அட பாவி சண்டாளா போலீஸ்கார ஏமாத்த சைக்கிள் சுடல ஐயா சேவியா இல்ல கேக்குறியா ஐயா 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 சாப்பிட்டு சாப்பிட்டு தம்பி திருட்டு சைக்கிள கூட அடகுக்கு வாங்கிக்கறங்களா திருட்டு சைக்கிள மட்டும் இல்ல சில பெரிய மனுஷங்க திருடலயே அடமானம் வச்சிக்கறாங்க ஆமா இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு நீ ஏன் திருடணும் சார் காது இங்கதானே இருக்கு சொல்லுப்பா ஐயா இடங்கேல் பண்றிய நான் சொல்றதை கேளுங்க சார் இது எங்க பெரியக்கா இவங்க சின்னக்கா ரெண்டு பேருக்குமே இன்னும் கல்யாணம் ஆகல வீட்டுக்கு ஒரே அப்புறம் நான் தான் எனக்கு வேற தொழில் தெரியாது அதனால இந்த தொழில் இறங்கிட்டேன் வேற என்ன பண்ண சொல்றீங்க இது சின்ன பொண்ணு கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் உங்க அக்காவுக்கு ஏன் கல்யாணம் ஆகல கவர்மெண்ட் ஊத்தியம் பாக்குறவன தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு வர்ற மாப்பிள்ளை எல்லாம் உதறி தள்ளிருச்சு அதே மாதிரிதான் சின்னக்காவும் அடம் பிடிக்குது அது என்ன சர்க்கார் உத்தியோகம் அப்படி அவங்களை கட்டிட்டா தான் சரியா சம்பளம் வரும் பிரைவேட்ல வேலை செய்யறவங்களை கட்டிட்டா ஸ்ட்ரைக் அது இதுன்னு சொல்லிட்டு வீட்டை உட்காந்து தின்னுகிட்டே கவலைப்படாதீங்க நான் செட்டில் பண்ணிடுறேன் எப்பா அந்த சைக்கிளை எங்க அடமான வச்ச
சொல்லுப்பா, நான் திருப்பிடுறேன். அதை வைக்கல சார், வித்துட்டேன். சாபாஷ். ஆஹா, ஓஹோ, பிரமாதம். நல்ல குடும்பம், பல்கலை கழகம். தம்பிய நல்லாவே வளர்த்து வச்சிருக்கீங்க. அடே பெரியவன், நான் சொல்றேன், இந்த மாதிரி வியாபாரம் எல்லாம் பண்ணாத. டெய்லி சில்லறை வர்ற மாதிரி வியாபாரம் பண்ணு. சரி சார். நீ செஞ்ச வேலைக்கு முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள அனுப்பியிருப்பேன். ஏதோ சிறுசுக்காக விட்டு போறேன். மட்டும்பாச்சிருக்கு வேணும்னா எதுக்கு அவர் உங்களை இறங்கி போ சொல்லு. நாங்கெல்லாம் சொன்னா கேப்பியா? அடியே இறங்கி நில்லுங்கடி, சத்தா போங்கடி. வழி விடுறது வெச்ச கால பின்வாங்க மாட்டா இந்த மங்கம்மா. அப்படியா? வந்த வழி திரும்பாதான்னு சொல்லியிருக்கா எங்க அம்மா. இப்ப வழிய விட போறியா இல்லையா? முடியாது முடியாது முடியாதுங்கிறது என் பரம்பரைக்கே கிடையாது. விரட்டு பத்த மொசல் வடைச்சு பார்த்த மாதிரி பாக்குற. சேலையெல்லாம் நனைஞ்சிருச்சு. இந்தா இந்த சேலையை கட்டிக்க. என்ன முறைக்கிற உன்னை? நான் ஒருத்தனா சமாளிக்க முடியாதுன்னு தான் இங்க பாரு. புடவை ரொம்ப ஈரமா இருக்க. இப்படி ஈரத்தோட கட்டினா பொண்ணு உடம்பு கொத்துக்காது. பங்காளி, நம்ம புது புடவை போடு. பங்கம்மா, இந்த அம்மா இந்த அடிய தாங்களியே, உனக்கு எதுக்குடா இதெல்லாம்? இல்ல புடவைய குடுக்குறீங்க, பிச்சு போடுவோம் போடுவா. என்ன சொல்ல?
ஆம்பளைக்கு மட்டும் என்ன கொம்ப முளைச்சிருக்கு, அவங்களும் பத்து மாசம் நானும் பத்து மாசம் தெனாவிட்டா சொன்னிய, இப்ப என்னாச்சு? கைகால் போனா நுண்டிய வளர்ந்துடலாம், கற்பு போனா ஆம்பளை அலட்சியமா பேசுவிய. அவனோட பெருமை என்னன்னு உனக்கு தெரியுமா? இவர் குழந்தையா இருக்கிறப்ப அப்பா துணை, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் துணை, வயசானதுக்கு அப்புறம் பிள்ளைங்க துணையா இருந்து காப்பாத்துவாங்க. இப்படி உலகம் பிறந்த நாள்ல இருந்து ஆம்பளை துணை இல்லாம பொம்பளைங்க வாழ்ந்தது இல்ல. ஆம்பளை அண்டித்தான் பொம்பளை, இது விதி. இனிமேலாவது அடக்க உடக்கமா பொம்பளை நடந்துக்க. நீ படுத்துக்க. எப்படி இருக்கீங்க அத்தையா? என்னடி இது, புதுசா மரம் வச்சு கூப்பிடுற? இதுல புதுசு என்ன பழசுன வேண்டி கிடக்கு. ஆமா, எங்க அப்பா நீங்க என்ன கூப்பிடுவீங்க? அண்ணனுதான். அண்ணன் மக உங்களுக்கு என்ன வேணும்? மருமக. அப்போ நான் அத்தைன்னு கூப்பிட்டது சரிதானே? அடி ஆத்தி, இங்க பாருங்க அத்தை, இனிமே நீங்க எந்த வேலையும் செய்ய கூடாது. இன்னையில இருந்து வீட்டு வேலை காட்டு வேலை எல்லாத்தையும் நான் தான் செய்வேன். கொண்டாங்க. எப்படி முருக மரத்தை முழுசா போட்ட மாதிரி இத்தம் தண்டி, நீ இப்படி செய்ய மாட்டிய? எல்லாம் அந்த செருக்கு வேலைதான். எந்த செருக்கு? காய்கறி காரி தான்ப்பா. முழுசு முழுசா போட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னா அதான் போட்டேன். சரி. அடடடா, முருங்கக்காவது சும்மா கரும்பு மாதிரி இருக்கு. மோ, எனக்கு மாத்திரம் வசதி இருந்துச்சு, தங்கத்தாலே இதை சமைச்ச கைக்கு வளையல் போடுவேன். எங்க போவது? வளையல் போட்டே தீர்றம்பர். என்னம்மா இது, சின்ன வாழை இல்லையா? இல்லப்பா, அவரக்கா. ஓ, அடடடடடா. அம்மா, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீ இப்படி சமைச்சதே இல்ல. பிரமாதம் போ. எல்லாம் அந்த காய்கறி காரி கைராசி தான். இன்னும் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு பாரு. அம்மா, இந்த சோத்துக்கும் சாம்பாருக்கும் அல்வா முழுகிற மாதிரி இருக்கு. என் கண்ணே பற்று போட்டு இருக்கு. முதல்ல திசையை சுத்தி போடணும், உனக்கு அப்புறமா சுத்தி போடுறேன். தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுக்காத இந்த காலத்துல சமைச்சே வச்சிட்டு போறானா? பாரு, சாப்பிடு. என்ன பிடிக்கல? வேணாம்.
சாப்பிடுப்பா. அப்படிங்கற மங்கம்மா, மங்கம்மா, என்னடி இது? எப்பவும் புள்ளி மான் மாதிரி துள்ளி துள்ளி ஓடுறவா? இன்னைக்கு என்னடனா பெரிய குளத்து பெரிய தேர் மாதிரி அசைஞ்சு அசைஞ்சு போறாளே. மங்கம்மா, அடியே மங்கம்மா, பவுசு வந்துட்டா பட்ட பகல்ல கண்ணு மண்ணு தெரியாதான். தங்கத்தாலே இத சமைச்ச கைக்கு வளையல் போடுவேன். எங்க போவது? வளையல் போட்டே தீர்றம்பர். பார்த்து பா
பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் மலை மேல கஞ்சா செடியை போட்டு ஹெலிகாப்டர்ல கடத்துறாங்க. நம்ம பொட்டனா போட்டாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க, சில்லறை அவத்தாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க. நேத்து கொடுத்தது லைட்டா இருந்துச்சு, இன்னைக்காவது ஸ்ட்ராங்கா இருக்கும்ல? ஸ்ட்ராங்கா அடி உட்காரு. இங்க பாருங்கடா ரெண்டு வாத்துக வருது. வாங்கடா வாத்துகளா, எந்த வயல தவகளை எப்படி தின்னு வரீங்க? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது, என்னோட நீங்க என்ன வாத்தியோ? போடா சொர குடுக்க. யோ நீ என்ன அமுதா பச்சன் நினைப்பா உனக்கு? குடியா சரக்க அண்ணா, கஞ்சா குடிச்சா வளர்ந்துருவாங்கன்னு சொன்னாங்களே, நாங்க இன்னும் வளரவே இல்லையா? கஞ்சா குடிச்சா நீங்க வளர மாட்டீங்க, கஞ்சா தொழில் தான் வளரும். என்ன முகம் மூடி திருட மாதிரியா வர்றீங்க? செய்யற தப்பு வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் முகத்தை மூடி திருட மாதிரி வந்திருக்கேன். ஆமா, இவ்வளவு பப்ளிக்கா கஞ்சா விக்கிறீ, போலீஸ் சொல்லவில்லை கிடையாதா? எதை பிடிக்கணுமோ அதை விட்டுருவாங்க, இதை பிடிக்க போறாளாக்கா. இப்ப ஏட்டு ஏழுமலைன்னு ஒருத்தர் இந்த ஊருக்கு இதுக்குன்னு ஸ்பெஷலா வந்திருக்காரு, அவர் பயங்கரமான கில்லாடி ஆச்சே. கிழிச்சாரு, நான் அவர் வயிற்றுல பரிசு அடிச்சு அவர் சொன்னதா ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டேன், இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆமா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? பிடிக்கத்தான், சிகரெட்டு பிடிக்கத்தான். இந்த ஆமா, இது ஒரிஜினல் தானே? பிடிச்சு பாருங்க, முற்றும் திறந்தனால ஏற்படும், உட்காந்து இழுங்க. அதையும் இப்ப பாத்துருவோம். கொஞ்சம் பத்த வைக்கிறீங்க? ஏறலையே, நல்லா இழுங்க. நீ ஒரு போலீஸ்காரன், கஞ்சா விக்கிறவங்களை பிடிச்சிட்டு வான்னு சொன்னா நீயே குடிச்சிட்டு வந்து நிக்கிறியா? நிரபராதியை விசாரிக்காமலேயே குற்றவாளி ஆக்க கூடாது சார். அவ விக்கிறது உண்மையிலேயே கஞ்சாவா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் சார். ஷட் அப், இதுக்கு உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? நியாயப்படி உன்னை டிஸ்மிஸ் செய்யணும். சார் சார், அப்படிலாம் செஞ்சிடாதீங்க சார். இந்த நாட்டில் உள்ள 80 கோடி மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு, அவனை எப்படியும் பிடிச்சே தீர்வேன். போட்டதெல்லாம் போட்டபடியே கிடக்கு, முகம் வேற வாடி இருக்கு, என்ன ஆச்சு? மேலுக்கு சுகம் இல்ல, ஒரு வாடியா வருது. நீங்க மட்டும் தனியாவா இருக்கீங்க? ஆமா. அவங்க எங்க போயிருக்காங்க? கருணக்கிழங்கு செடிக்கு மருந்தடிக்க போயிருக்கேன். சாப்பிட்டாங்களா? இல்லையே. ஏ, நீதான் சும்மா இருந்தனாக்க சொன்னதாட வச்சுட்டியே. பழைய கஞ்சி இருக்கு, குடிச்சிட்டு போடான்னு சொன்னேன், கஞ்சி வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு போயிட்டேன். சாப்பிடாம வேலை செஞ்சா உடம்பு என்னத்துக்காகும்? அட நீ சும்மா இருமா, அப்படி பட்னி கிடந்தாத்தன் ராத்திரிக்கு கருவாடு மொச்சப்பயிறு இல்லைன்னா மீன் குழம்பு வச்சேன்னா வக்கனையா வசமா ஒரு பிடி பிடிப்பேன். ராத்திரி வரைக்கும் பட்னியாவா இருப்பாங்க. எரியுது அதான்
இருக்கு ஏடி குடிச்சத வாழ்றதுதா உன்னோட வாழ முடியல சாவறதாவது உப்பு மடியில சாவற பாரு அது போதையா எனக்கு தங்கச்சியும் தம்பியும் துணிஞ்சு நின்னு காப்பாத்துறவ நீ அப்படிப்பட்டவ இந்த மாதிரி காரியத்தை செய்ய உன் மனசு எப்படி துணிஞ்சது உனக்கு எதை கிறுக்கா பிடிச்சு போச்சு சொல்ல ஏன் இப்படி செஞ்ச என் சின்னம்மா நான் சின்ன வயசுல இருந்து நினைச்சதை அடையாம விட்டுருக்கேனா அப்படி நான் நினைச்சது கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உசுரோட இருந்த என்ன பிரயோஜனம் அடி பாவி அப்படி என்ன நினைச்ச தங்கைய மாமா மேல நான் உசுரைய வச்சிருந்தேன் அவர் என்ன கட்டிக்கு வரணும்னு கனவு கண்டேன் அந்த என்னப்புல மண்ணு விழுந்துருச்சு அவருக்கு என்ன பிடிக்கலையா என்ன கண்டாலே உடம்பெல்லாம் பத்திட்டு எறியதா என் மனசுக்கு பிடிச்சவருக்கு என்ன பிடிக்காதப்போ நான் எதுக்காக உசுரோட இருக்கணும் அதுக்காக இப்படியா நீ உசுரோட இருந்தாதானே ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் தங்கையாவ நீ கட்டிக்க முடியும் நீ செத்து போயிட்டா அது நடக்குமா இனிமே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ண மாட்டேன்னு சொல்லு சொல்லடி சின்னம்மா தங்கைய மாமா என்ன கட்டிக்கலனாலும் பரவாயில்ல என் தங்கச்சி தம்பி என் அப்பனுக்காக காலம் போற கண்ணே இருந்து காப்பாத்துற யாரு சித்திரவேல் மக்களா என்ன ஆட்டுக்குட்டியோட வந்து நிக்கிறீங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் இருக்கு பைய மக்களா நான் தனியா தானடா இருக்கேன் வந்து பேசுங்க வாங்க போமா போய் அப்படி வை என்னடா அது தேங்காய் பழம் என்ன சமாச்சாரம் என்ன விசேஷம் அது வந்து சம்பந்த பேச வந்திருக்கோம் சம்பந்தமா என்னடி சொல்ற ஆமாத்த எங்க அக்கா உங்க மகமல உசிரிய வச்சிருக்கு அவர் தான் கெட்டி பண்ணு ஆசையா இருக்கு மறுபடி சம்பந்த பேசிக்க எங்க அம்மா உசுரோட இல்ல எங்க அப்பா இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லாட்டி ஒண்ணுதான் தாய்க்கு தாய வளர்த்த எங்க அக்கா நல்லா இருக்கணும் அதனாலதான் நாங்க சம்பந்த பேச வந்திருக்கோம் பணத்தை பார்த்து தாலி கட்டுறதை விட இந்த காலத்துல பணத்தை பார்த்துதான் தாலியை கட்டுறாங்க அதுக்காக எங்களால சீதனெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு நினைச்சுக்காதீங்க ஏதோ எங்க கிட்ட இருந்த ஆட்டு சீதனமா கொண்டு வந்திருக்கோம் வச்சுக்கோங்க அதுவும் பத்தலன்னா நாங்க இருக்க வீட்டையும் எங்க மலை காட்டையும் உங்களுக்கே கொடுத்துறோம் எங்க அக்காவுக்கு உங்க மகனை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க மக்களா அழாதீங்கப்பா அழாதீங்க ஏண்டா தம்பி முன்னூறு நானூறுனு கொண்டு வரையே அப்படி என்னடா வேலை பாக்குற எல்லாம் மூளைய வச்சுதாக்கா அக்கா நம்ம தம்பி எல்லாரும் மூளை இல்லாதவன் கையால் ஆகாதவன் திட்டுறாங்கல்ல இப்போ நம்ம தம்பி கை நிறைய சம்பாதிச்சுட்டு வந்திருக்கு எப்படி அக்கண்ணா ஏக்கா இப்ப சினிமாவில சிவாஜி இருக்காரு அவர் மூளைய வச்சு நடிச்சு பொதுமக்களை கவர்ந்து நடிகர் திலம்னு பேருவாங்களையா ஐயோ ஏ ராசா ஏ மகராசா சாதாரண நடிப்பா டேய் அவர்னா எனக்கு உசுடா அட அதை விடு இந்த காலத்துல இளையராஜா விதவிதமா பாட்டு போட்டு ஜனங்களை கவர்ந்து இசைஞானின்னு பேருவாங்களையா அவரு ராசானா ராசாதான் நீ வேணா பாருக்கா நான் ஒரு நாளைக்கு சிவாஜி மரியாவும் இளையராஜா மரியாவும் பேர் எடுக்க போறேன் தெரியுமில்ல அடா பாவி எதுக்கு உதாரணம் சொல்றதுன்னு ஒரு வியவஸ்தையே வேணாமா இன்னைக்கு 300 நாளைக்கு 3000 நாளைக்கு 3 லட்சம் அப்புறம் 30 கோடி
என்னடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது பால் கூட குடிக்க மாட்டா பூந்து போயிருவா இன்னைக்கு 3000 மூணு லட்சம் மூணு கோடி அடி தங்கச்சி என்னடா எனக்கு ஒண்ணும் புரியலடி ஐயோ ஏ தம்பி பேசுற பேச்சுக்கு கையுக்கு காப்பில்ல போடணும் இது இருக்கு போறேன் ஏன் தம்பினா தம்பிடா ஐயோ இன்னொரு தம்பி இல்லாம போயிட்டாரே அதுக்குள்ள நம்ம அப்பா போயிட்டாரு இவனே தாங்கட இன்னொரு தான கதவெல்லாம் மூடி இருக்கே எப்படி வந்தீங்க நானும் மூளைய வச்சுதான் வந்தேன் உனக்கு ஒண்ணு தெரியுமா புகை நுழைய முடியாத இடத்துல எல்லாம் போலீஸ்காரன் நுழைஞ்சிருவான் என்ன சொன்ன சிவாஜி கணேசன் இளையராஜா மாதிரி மூளைய வச்சு சம்பாதிக்க போறியா இவங்க மட்டும் மூளைய வச்சு சம்பாதிக்கிறடா இன்னும் சில பேர் மூளைய வச்சு சம்பாதிக்கிறாங்க தெரியுமா யார் ஏட்டையா மதுரை முனியாண்டி விலாசி தலப்பாக்கட்டி கடை கோனார் கடை வேலு மில்ட்ரி ஹோட்டல் இவங்களும் மூளைய வச்சு தான் சம்பாதிக்கிறாங்க என்ன ஒன்னு வித்தியாசம் சிவாஜி கணேசனும் இளையராஜாவும் மூளைய பொட்டில வச்சு சம்பாதிக்கிறாங்க இவங்க தட்டில வச்சு சம்பாதிக்கிறாங்க அதே மாதிரி ஓ மூளையும் தட்டில தான் வச்சு என்னம்மா சொன்ன தம்பியோட திறமசாலித்தனத்துக்கு கையில காப்பு போட போறீங்களோ நீங்க ஒண்ணு உங்க செலவுல போட வேணா இத பாத்தீங்களா அரசாங்க செலவுல காப்ப நானே கொண்டு வந்திருக்கேன் கேட்டையா என் தம்பி என்ன செஞ்சா உங்க தம்பி செஞ்சது கொஞ்சமா நெஞ்சமா உத்தமமான போலீஸ்காரன் என்ன கஞ்சா குடிக்க வச்சு கதற வச்சு விட்டானே டேய் ஐ வில் அரஸ்ட் யூ கேட்டையா அப்ப ஒரு பேச்சு இப்ப ஒரு பேச்சா உங்களை நம்பி தானே யாவரில் இறங்கினா அதல்ல கீழே இறங்குடா வாடா நீங்க தானே சொன்னீங்க என்ன சொன்னே தினசரி வருமான வர மாதிரியா ஏதாவது பண்ணுன்னு அதுக்கு இந்த வியாபாரம் தான் கிடைச்சதா வேற வியாபாரமே கிடைக்கலையா நம்ம ஊர்ல உடனே விக்கிறது இந்த வியாபாரம் தான் டேய் உன்னை விட்டா ரொம்ப நேரம் பேசிட்டே இருப்ப வாடா போலாம் வீட்டுல யாரும் இல்ல பாத்தா தெரியுதுல்ல வீட்ல யாரும் இல்லன்னு அது தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன் எக்கு தப்பா எதுவும் நினைச்சுக்காத வைத்தியர் அம்மா மருந்து கொடுத்தாங்க அது ஒழுங்கா வேலை செய்யுதான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன் மருந்து சாப்பிட்டியா இல்ல ஏதாவது அறிவு இருக்க உடம்பே ஆவறது மனசுல நினைச்சவங்களுக்கு என்ன பிடிக்காதப்போ இந்த ஊசுல உடம்புல இருந்து என்ன பிரயோசனம் என்ன பிரயோசனமா என் வாய்க்கு ருசி ஆக்கி போடு ஒரு ஆள் வேணாமா உனக்கு பிடிக்கலன்னு சொன்னா வேற ஆளை பாத்துக்கிறேன் என்ன சொல்ற நசமாவா சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் இது வேற சீக்கிரம் சமைச்சு சூடாரத்துக்குள்ள தோட்டத்துக்கு எடுத்துட்டு வா யோ உனக்கு என்னைய பிடிக்கும் எனக்கு ஒண்ண பிடிக்கும் உனக்கு பிடிச்ச எல்லாமே எனக்கு பிடிக்கும்
ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழச்சுக்கலாம். இப்படி சொல்லாம கொள்ளாம வந்துட்டியடா தம்பி. உங்க ரெண்டு பேரும் புரிஞ்ச என்னால இருக்க முடியல. நீ என்ன கஷ்டப்படுறீங்க, என் மனசு தாங்கல, அதனாலதான் ஓடியாந்தே. அந்த காட்டு பணிக்கு தெரிஞ்சா உன்ன கொண்டு போயிடுமே. ஆமாக்கா, வந்தாலும் வருவான், நான் வரலன்னு சாதிச்சிருங்க. அவன நெஞ்சு பதற பதற, ஊர் ஜனங்க கதற கதற, அந்த பிஞ்சு கையில விளங்க மட்டும் எடுத்துட்டு போயிட்டீங்களே. ஆமா, அவர் கட்டப்பாம நான் பானர் மேனு கைது செஞ்சு கூட்டிட்டு போய் தூக்கில போடுறாங்க. பிஞ்சு கையாது, கஞ்சா கை. அவன் ஜெயில இருந்து தப்பிச்சுட்டான், அவனை எப்படியும் பிடிச்சே ஆகணும். இந்த வருமா, அவனை பிடிக்கிற வரைக்கும் உங்க வீட்டு வாசலே டென்ட் அடிச்சு படுத்து கிடப்ப. ஜாக்கிரத, கொஞ்சம் தடுமாறிட்டேன், வெளியே சொல்லிடாதீங்க. என்ன மாமா, சௌக்கியமா இருக்கீங்களா? நான் தான் ராமு மாமா. நீ முத்தையா மகன் இல்ல? ஆமா. வடக்க போய் 15 வருஷம் ஆச்சு, அதான் போக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. என்ன மாமா, சித்ரா பௌர்ணம் நெருங்கிட்டு இருக்கு, கோயில்ல பந்தல் இருந்தால் ஒண்ணு போடல, சாமி கும்பிடுறது இல்லையா? எங்க விடுறாங்க, 14 வருஷம் ஆச்சு. சூளக்கல்லுக்கு பக்கத்துல இருக்கிற ஊரணியில தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து ஆத்தாளுக்கு அபிஷேகம் பண்ணி திருவிழாவ கொண்டாடணும். கோயில கும்பிடுற உரிமை நம்ம மலையாளிக்கு தான் உண்டு. அந்த உரிமைய பெரிய பட்டிக்காரன் கேட்டான், மலையாண்டி முடியாதுன்னு. ஊர் நீல இறங்கப்படாதுன்னு பெரிய பட்டிக்காரன் தடுத்து விட்டான். நேரி போனாரு மலையாண்டி. இந்த ஊர் இருக்கிற வரையிலும் தம்பி பேர் இருக்கும்.
சாமிக்கும் ஊருக்கும் உள்ள உறவு அந்த போய் கிடக்குயா? அப்ப சாமி கும்பிடுறதே நடக்காதா? நின்னதை நடத்தி காட்ட நான் இருக்கேன். அங்கையா, சூளக்கல் ஊரணியில இருந்து தண்ணியை கொண்டுட்டு வந்து ஆத்தாவுக்கு நான் அபிஷேகம் பண்றேன். எந்த பய என்ன பண்ணுவான்? தம்பி ஆத்தா காரியத்துல தானே ஈடுபட்டிருக்கு. இந்த ஊர் இருக்கிற வரையிலும் தம்பி பேர் இருக்கும்.
சந்தோஷம் வந்தாடு நடக்கிற கதையே வேற ஊருக்கு பெரியவங்க எங்களை மதிக்காம அபிஷேகம் பண்ண விட்டுடுவோம் ஐயா ஐயா சம்பிரதாயப்படி தண்ணி எடுத்துக்கிட்டு சன்னதி வந்து வந்தாச்சு அது அபிஷேகம் பண்ணிட்டா ஆத்தா உச்சி குழுந்து போயிருக்கா ஆமாங்க அத அரையும் குறையுமா நிறுத்தி விட்டா ஊருக்கு நல்லது இல்லைங்க ஊருக்கு நல்லது இல்லடா எங்களுக்கு என்னடா எங்க காலம் எப்பவுமே நல்லா இருக்கும் ஏய் 14 வருஷத்துக்கு முன்னால இதே சூளக்கல் ஊருணியில தண்ணி எடுக்க வந்த மலையாண்டியோட காலை இவர் வெட்டினாரு இந்த ஆத்தா ஒரு காலை எடுத்துட்டா வாங்கடா போலாம் அன்னைக்கு கூட அபிஷேகம் என்ன போயிடுச்சு ஆத்தா இவர் தலையை எடுத்துட்டாளா என்ன இந்த பட்னி கூட்டத்துக்கிட்ட என்ன பேச்சு அபிஷேகம் நடக்க கூடாது தங்கையா முன்வச்ச கால பின் வைக்காத எடுத்த காரியத்தை முடிச்சிட்டு வா அப்பத்தாண்டா என் பிள்ளை நீ இதுக்கு மேல இனி உள்ள போனே போட
வாய்யா வந்துறியா ஓடியா ஓய்யா அம்மா 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 என்னாச்சம்மா அம்மா கொண்டுலனே அம்மா என் பிள்ளை வந்துருச்சா தங்கையா சாமி தங்கையா போலீஸ்காரங்க வந்தா உன்ன அடிச்சே கொண்டுடுவாங்க தம்பி எங்கேயாவது ஓடிடியா என்ன மணி கொலை நடந்துச்சு அதுக்காக என்ன கோலத்தாம ஓட சொல்றியா சட்டத்தை ஏமாத்த நான் தயாரா இல்ல போலீஸ் வந்து பாத்துக்கலாம் விழுந்த கொலைக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட மனப்பூர்வமா ஏத்துக்கலாம் இது பணக்காரங்க சமாச்சாரம் நான் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டுருவாங்கப்பா அத பார்த்த அந்த பெத்த வயிறு தாங்காதுப்பா நீ தலைமறைவா இருந்தா உயிரோட இருக்க என்னாவது நிம்மதியா இருப்பேன் நீ போயிருப்பா போய் இந்த பாரு தம்பி அம்மா சொல்றத கேளு நீ போயிடு மத்தது நாங்க பாத்துக்கிறோம் நம்ம எதிரி தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறியா கவலைப்படாத அவன் இந்த ஜென்மத்துல தப்பிக்க முடியாது அட நீ ஒண்ணு அவன் போலீஸுக்கே கழுக்கா கொடுத்துட்டா தப்பிக்க முடியாதுங்கறிய கழுத கட்டா குட்டிச்சவர்னு சொல்லுவாங்க அவன் எங்கேயாச்சும் பக்கத்துல காட்டுல தான் இருப்பான் யார தட்டினா அவனுக்கு வீங்குமோ அங்க தட்டுவோம் அம்மா தங்கையா நான் இருக்கிற இடத்த போலீஸ் சுத்தி வளைச்சிருச்சுமா என்னையா சொல்ற நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா அண்ணன் நாங்க பாதுகாப்பான இடத்துல வச்சிருக்கோம் அண்ணன் உங்களை பாக்கணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்காருமா யார்ட்டையும் சொல்லாம நீங்க மட்டும் என் கூட வாங்க என் மகன் எங்கயா இருக்கிறான் தெரிஞ்சது போதே தங்கையாவுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கலம்மா மணவரையில உங்க கல்யாணம் நடக்கலைனாலும் என் மனசுக்குள்ள உங்க கல்யாணம் நடந்து போச்சுமா நான் போறதான் போறேன் என் பிள்ளைய பார்க்காம போறேன்னு எனக்கு கவலையா இருக்குமா அவ வந்து கொள்ளி வச்சா தாமா என் கட்ட வேகும் உங்களுக்கு ஒண்ணு ஆகாதத்த என் மனசுல மட்டும் நீ மருமகளா இருந்தா போதுமா நீதான் என் மருமகன்னு இவங்க எல்லாருக்கும் சொல்ல போறேன் வீட்டுக்குள்ள போய் சாமி படத்துக்கு முன்னால குங்குமம் இருக்கு அதை எடுத்துக்கிட்டு வாமா போமா பாத்துக்கம்மா
அழாத தங்கையா, நீ அழக்கூடாது. ஐயோ, எங்க அம்மாவுக்கு அந்த நாய்களை பழி வாங்காம விட மாட்டேன். நான் வரேன் தங்கையா. அதுக்கு நீ நேரம் இல்லப்பா. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. என்னால இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. உங்க ஆத்திரங்கள் புரியுது. அந்த குள்ளநெறி வழியில இது சிக்க சிக்க கூடாது. அடே, உங்களை பிடிக்கிறா அவருக்கு பண்ண சதிரேது. அம்மாவே போனதுக்கு அப்புறம் நான் எதுக்கு நான் மறைஞ்சு வாழணும்? எந்த நிமிஷமும் தாரி அறுபடுமோன்னு பதறிட்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான தாய்மார்களுக்காக ஊர்நீல தண்ணி எடுக்க போய் கார் இழந்தேனே இந்த மலையாண்டிக்காக. 14 வருஷமா அந்த ரங்கத்துடைய பழி வாங்கணும்னு இந்த காட்டில் அரைஞ்சிட்டு இருக்கிறேனே என் லட்சியம் நிறைவேறதுக்காக. நீ தலைமறைவா தாப்பா இருக்கணும். ஐயா, நான் ஒத்த புள்ள. பெத்த தாய்க்கு கொள்ளி வைக்க கூட போகாம எப்படி இருக்க முடியும்? கொள்ளி வைக்கணும் அவ்வளவுதானே? என்ன ஐடியா?
அந்த கார் வருதுனா ரத்த சாயத்தை ஊத்திக்கிட்டு மூச்சு விட அவன் படுத்துக்கங்க மத்தத நான் பாத்துக்கிறேன் கொண்டா இந்தாங்க என்ன விட்டு ஓடி போக முடியுமா நீ முடியுமா என்னாச்சு கார்கார ஒருத்தர் அடிச்சு போட்டு போயிட்டாங்க யோ போலீஸ் வந்துருச்சு இல்ல இனி நமக்கு என்ன வேலை வாயா போலாம் அட பாவி நீயா உன்னை உயிரோட புடிச்சு கொடுத்து ரிவார்டு வாங்கலாம்னு பார்த்தேன் எவனோ ஒரு படுவாவி போய் உன்னை கார்ல அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானடா ஒரு பணக்காரன் செத்துருந்தாளாவது அவங்க எல்லாம் வருவாங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க ஏதாவது கொடுப்பாங்க இது அனாத பணம் இந்த மாதிரி சாவு போஸ்ட் மார்டம் 10 பைசாவுக்கு உபயோகப்படாத கேஸுக்கு தான் நம்மளை அனுப்புவாங்க மற்ற பணக்கார கேஸுக்கெல்லாம் ஜீப் எடுத்துக்கிட்டு நாயோடு அவங்க போயிடுவாங்க இந்த நாய் செத்து என்ன நாயா பேயா அடைய வைக்குதே டே உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன் ரத்தம் என்ன குரூப்பு கட்டியா பன்னி ரத்த மாதிரி இருக்கு தீ குறிப்பா தான் இருக்கும் அட பாவி இன்ஸ்பெக்டர் வர்ற வரைக்கும் என்ன அனாதே அந்த இடத்துல உட்கார வச்சுட்டியடா எவ்வளவு நேரம் தான் அந்த பண்ணிய பசியோட காத்துக்கிட்டு இருக்குது பக்கத்துல ஏதாவது டீ கடை இருந்துச்சுன்னா பண்ண கிண்ண தின்னுட்டு வந்துருவோம் இவனை இப்படியே விட்டுட்டு போக கூடாது அப்புறம் நாய் நரி வந்து இழுத்துட்டு போய் 1 மாசம் வச்சு திங்கும் அப்படிப்பட்ட உருவம் என்ன பண்ணலாம் ஆ கரெக்ட் தன்னை கொடுத்து போனவன் போனாண்டே ஓஹோ ஹோ சீக்கிரம் பேசிட்டு போவான்னு பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கான கட்டப்பம் மாதிரி இது இவனா பேசல ஒவ்வொரு ஆக்சிடென்ட்டுக்கும் பேசணும்னு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான் இது எங்க இந்த பண்ணி போனத்தை காண நரி நாய் எழுத்துட்டு போயிருச்சா நல்ல வேட்டை அதுகளுக்கு ஐயோ என்ன பண்றதுனே தெரியலையே அடிச்சவனையும் கொண்டு போயிட்டானுங்களா ஐயோ ஊருக்காரங்க வேற பார்த்துட்டு போயிட்டாங்க ஊருக்குள்ள போனா பேயின்னு விரட்டுவாங்க நான் உயிரோடையும் போக முடியாது போனமாவும் சுத்த முடியாது ஐயோ என்ன பண்ணுமே ஐயோ பணம்னு பேர் வாங்கிட்டானே ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம பேர்ல எக்கச்சக்கமான பெட்டிஷன் இப்ப பணம் இல்லாம போனோம் பணத்தை பாதுகாக்கிறத விட உனக்கு என்னையா வேலைன்னு இன்ஸ்பெக்டர் கேட்பாரு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே ஸ்டேஷன் பக்கமும் போக முடியாது ஊருக்குள்ளையும் தலை காட்ட முடியாது நம்ம எதிரி தங்கையா செத்துட்டான்னு நினைச்சிருந்தோம் இன்னும் அவன் சாகல அவன் உயிரோட இருந்தா நாமெல்லாம் யமலோகத்துக்கு போக வேண்டியதான் அவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்ப கண்ணி வடி வச்சிட வேண்டியதா இதுல எல்லாம் சிக்க மாட்டான் ஐயா அவன் சிக்கலனா என்ன போலீஸ் சிக்குவாங்கல்ல என்னையா சொல்ற கும்பக்கார போற வழியில கனி வழியை வச்சுட்டு கங்கையா அங்கதான் இருக்கான்னு போலீஸுக்கு தகவல் கொடுத்துருவோம் அவனை தேடி போலீஸ் அங்க போவாங்க அந்த கனி வழியில சிக்கி அத்தனை பேரும் சாவாங்க இதனால நமக்கு என்ன லாபம் போலீஸோட சாவுக்கு தங்கையா தான் காரணம்னு கதை கட்டி விட்டுடுவோம் ஆத்திரம் அடைஞ்ச போலீஸ்காரங்க தங்கையாவை சுட உத்தரவு போடுவாங்க நம்ம எதிரியை நாம கொல்ல வேணாம் சட்டமே கொண்டுடும் சென்றாசு உனக்கு இது வரைக்கும் வட்டி பணம் மட்டும்தான் வாங்க தெரியும் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா ரொம்ப பெரிய கெட்டிக்காரன் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் கனி வழிய இப்பவே வச்சிருவோம் என்ன சொல்ற நீ கண்ணி வடி வச்சிருக்காங்க அம்மனே தங்கையா நம்ம தேச துரோகிகளுக்கு தான் எதிரி அரசாங்கத்துக்கு இல்ல நம்ம கண் முன்னாடி ஒரு அதிகாரி கூட சாக கூடாது உடனே போய் அவங்களை காப்பாத்து
அவன் நடக்கிற வரைக்கும் அவனை ஏன் விட்டு வச்சீங்க சார்? அவனை பிடிக்க எவ்வளவு முயற்சி பண்றோம், அவன் இருக்கிற ஏரியா பக்கமே நெருங்க முடியல. இருந்த இடத்துல இருந்து எதிரே தாக்குற அளவுக்கு வெப்பன்ஸ் வச்சிருக்கான் சார். ஒரு கிரிமினல் அடுக்கடுக்கா குற்றங்களை செய்ய நாம அனுமதிக்க கூடாது. இனிமே அவன் மேல இறக்கம் காட்ட வேணாம். கண்ட இடத்துல சுடுங்க. கலெக்டர் பர்மிஷன் வாங்காச்சு. ஷூட் ஹிம் அட் சைட் அண்ட் சே. இதனால நம்ம ஊரை சேர்ந்த ஜனங்களுக்கு சொல்றது என்னன்னா, நம்ம ஊரை சேர்ந்த தங்கையா பண்ணையா ராசரத்ன ஐயாவை கொன்னதும் இல்லாம அவங்கள பிடிக்க போன போலீஸ்காரங்களை கண்ணி ஓடி வச்சு கொன்னு விட்டாங்க. அதனால குலகார தங்கையாவ பார்த்த இடத்துல சுட சொல்லி அரசாங்கத்துல உத்தரவு போட்டிருக்காங்க சாமியோ. பணம் பழம் விழுந்த மாதிரி பழியும் பாவமும் உன் தலைமையில விழுந்துடுச்சேப்பா. ஐயா, தெய்வ காரியத்து தலையில சுமந்ததாலதான் எனக்கு இந்த நிலைமை வந்துச்சு. அந்த தெய்வத்துக்காக எந்த பாரதிய சுமக்க நான் தயாரா இருக்கேன். வரது வரட்டும். விதிப்படி நடந்திருந்தா விட்டுடலாம், ஆனா நடக்கிறது எல்லாமே சதி. இப்ப அரசாங்கமே உங்க தலைக்கு விலை வச்சிருச்சு. உங்களை எப்படி அழிச்சிடணும்னு சின்ன பட்டியானு பெரிய பட்டியானோ துடிச்சிட்டு இருக்கானுங்க. அவனுங்க உசுரோட இருந்தா தானே ஏன் உசுரை வாங்குவானுங்க? அவனுங்களை ஒழிச்சு கட்ட முடிவு பண்ணிட்டேன். அந்த நேரம் வந்தாச்சு தங்கையா. உன் லட்சியப்படி சின்ன ராசுவை நீ பாத்துக்கோ. அந்த பெரிய பட்டி பண்ண ரங்கத்துறைய கொல்ல சந்தர்ப்பத்தை மாத்திரம் எனக்கு கொடுத்துடு. அவனுக்காகத்தான் 14 வருஷமா இந்த காட்டுக்குள்ளேயே தலைமறைவா இருக்கிறேன். என் கால வெட்டி என் ஆத்தால கும்பிட முடியாம பண்ணன அவனே என் கையாரையே நான் கொல்லடா. பாம்பு நீங்க அடிச்சேன்னா நான் அடிச்சேன். நாளைக்கு அந்த பயர் ரங்கத்துறையோட பிறந்த நாள். வந்த வள்ளி கூடலூர் குண்டமல்லி மாட பிடிக்க வந்த வள்ளி வாச கொத்தமல்லி ஹோய் மாமா கொஞ்சம் தள்ளி வாச கொத்தமல்லி ஹோய் வந்தேன் கொஞ்சம் தள்ளி கூடலூர் குண்டுமல்லி மாட பிடிக்க வந்த வள்ளி வேலை இருக்கு.
பிறந்த பள்ளி காப்பாத்துறதுக்காக உன் நேரத்தை வீணாக்காதே. சட்டத்தால தண்டிக்க முடியாத ஒருத்தனை தர்மத்தை சாட்சியா வச்சு நான் கொண்டுட்டேன். என் லட்சம் நிறைவேறிடுச்சு. தனி மனுஷன் ஆயிட்டோமேனு மனசு தளர்ந்துடாத. தைரியமாயிரு, உன் வெற்றிக்கு இதுதான் முதல் படி. உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் தான் எல்லா இடத்துலயும் இருப்பானே. ஆமா ஆமா, அவர் துரும்புலயும் இருப்பார், தூண்லயும் இருப்பார். சாமி ரொம்ப தூரத்துல இருந்து வர மாதிரி தெரியுதே. ஆஹா, இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய ஞானம் எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும். சாபாஷ். ஆஹா, ஓஹோ, பேஷ் பேஷ், பிரமாதம். ஆமா, சாமி கூட ரொம்ப தூரத்துல இருந்து ஓடி வந்த மாதிரி தெரியுதே. நான் வந்த வேகத்துக்கு ஒரு குதிரை ஓடியாந்தா.
குதிரை லாடமே தேஞ்சு போயிருக்கோம். ஓஹோ சாமி, நீங்க ஏன் கசாயம் போட்டீங்க? அது கசாயமா? அது சுக்கடையில போடுறது. இல்ல சாமி, காசாயம், அதாவது காய் உடை. ஓஹோ, அது ஒரு பெரிய ஸ்டோரி. பிரசி சாமி, எனக்கு வேலை இருக்கு சாமி, ஆனா நான் வேலையில இல்ல சாமி. வேலை இல்ல சாமி, ஆனா எனக்கு வேலை இருக்கு சாமி. என்ன தத்துவம், என்ன மகத்துவம்? ஆமா சாமி, எப்படி சாமி? நான் உயிரோட இருக்க சாமி, ஆனா உயிர்ல சாமி. உயிர் இல்ல சாமி, ஆனா உயிரோட இருக்க சாமி. ஐயோ, எனக்கு தாடிய பிச்சுக்கணும் போல இருக்கு சாமி, ஆனா பிச்சுக்க முடியல சாமி. உயிர் இருந்தும் இல்லாம இருக்கிற இந்த ஜீவன் உங்களை சந்திச்சதுல ரொம்ப பெருமைப்படுற சாமி. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு சாமி. நம்ம ரெண்டு பேத்தையும் கடவுள் எப்படி ஒண்ணு சேர்த்திருக்கான் பாத்தீங்களா? எல்லாம் அவன் செயல். ஞான வண்டிதா, திருச்சி தம்பளம், தேவாரம், தோரே, பரமகுரு, எல்லாம் உங்க அருள். என்ன சாமி, போலீஸ்ல பெரியாருங்க பேர சொல்ற மாதிரியா இருக்கு? இதெல்லாம் ஆண்டவனுடைய திருநாமங்கள். இத போலீஸ் அதிகாரிகள் வச்சுக்கிட்டா நாம என்ன செய்ய முடியும்? வாஸ்தவம் சாமி, நான் சின்ன சாமி, நீங்க பெரிய சாமி. உங்க அளவுக்கு எனக்கு அனுபவம் கிடையாது. இந்த விஷயம் தங்கையா கால வந்துச்சு தங்கையை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல சார், அவன் மேல இருக்கிற அஃபெக்ஷன்ல அவன் இருக்கிற இடத்த பத்தி யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. வாட் நான்சென்ஸ், ஒரு கொலை குற்றவாளி மேல பப்ளிக்கு இவ்வளவு அஃபெக்ஷனா? எஸ் சார், அவன் அந்த கிராமத்து மக்கள் காட் ஃபாதராவே நினைக்கிறாங்க. அதனாலதான் அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியல. அநேகமா மேற்கு தொடர்ச்சி மேலதான் அவன் இருக்கணும். தங்கையா மேல பப்ளிக்கு இவ்வளவு அஃபெக்ஷன் இருக்குன்னா அதுக்கு ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதனால கொலை செய்யப்பட்ட ராஜரத்னம், ரங்கதுரை இவங்களை பத்தி கம்ப்ளீட்டா ரகசியமான ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணுங்க. ஓகே, என்னடா இது, இவன் வண்டி ஓட்டிட்டு வரான் கூட காசு இல்ல, ஒரு 1000 ரூபாய் கடனா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 1000 ரூபாய் இங்க பாருடா ஏயா, ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டிக்கு மேல வட்டி ஏறிக்கிட்டு இருக்கு. மகனுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்கீங்களா? போப்போ, போய் வேலையை பார்த்து முதல்ல கடனை கட்டுற வழியை பாரு. போ, கண்ணுக்குட்டி அந்த பசு கத்திக்கிட்டே இருக்குல்ல, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கண்ணுக்குட்டி கலைச்சா போதும், தடவிக்கிட்டே இருப்பான். ஏய், இங்கே இருந்து யாரும் வராம பாத்துங்கடா. சரி, என்னடா அது, ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு மூட்டையை தூக்கிட்டு வரீங்க? அதான் நல்லா விளைஞ்சுங்கன்னு சொன்ன வச்சுட்டீங்களா? சரி சரி, புறப்படுங்க புறப்படுங்க. வரட்டுங்களா? வராங்க. பண்ணையில வேலை செய்யற அத்தனை பேரையும் கூப்பிடு. கூப்பிடுறா? டேய் குமரேசா, யாராவது வாங்கடா. என்ன வேலை?
பண்ணையில வேலை செய்றாங்க எல்லாரும் கூப்பிடுறா. இருக்கு முதலாளி. அன்பளிப்பு கொடுக்குதா. கூப்பிடுறா. ஏ முனியாண்டி கருப்பையா மாரிமுத்து எல்லாரும் ஓடியாங்க முதலாளி பணம் கொடுக்க போறாரு வந்து வாங்கிட்டு போங்க. வாங்கப்பா. என்ன முதலாளி திடீர்னு எல்லாம் திடீர் திடீர்னு தான் வருது வாங்கிட்டு போ. வணக்கம்யா. நல்லா இருக்கணும் சாமி. மகராசனா இருக்கணும் ஐயா. அத்தியாவங்களை கடவுள் தான் காப்பாத்தணும். நல்லா இருக்கணும் ஏசாமா. கடனாயா இல்ல ஏனா வச்சுக்க. உங்களை கொடுக்க வச்ச தெய்வத்துக்கு கோடி கும்பிடு ஐயா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு செலவு கேட்டானே மாரியப்ப, அவனுக்கு அந்த தாலி சரடும் அதுல இருக்கிற பணத்தை கொஞ்சம் செலவு கொடு. ஏய் மாரியப்பா கூப்பிடுறா. யோ மாரியப்பா. ஐயா கும்பிடுறங்க. இந்தா உன் மக கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்து. ஐயா நான் தாலி வாங்க தான் பணம் கேட்டேன். நீங்க தாலியும் கொடுத்து இவ்வளவு பணத்தையும் கொடுக்குறீங்களே, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும்யா. நல்லா இருக்கணும். என்ன சாத்து தங்கையா? தங்கையா நீ சொன்ன மாதிரி என் சொத்தையெல்லாம் கொடுத்துட்டேன். என்ன ஒண்ணு பண்ணிடாதப்பா, என்ன விட்டுருப்பா? விடுறதா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. எத்தனை பேர் காக்காவை கத்து விட்டப்ப எத்தனை பொண்ணுகளுக்கு எடுத்திருப்ப, எத்தனை தாலி அறுத்திருப்ப, அதுக்கெல்லாம் நான் உனக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம். நான் செஞ்சதெல்லாம் தப்புதான், என்ன கொண்டாடாதப்பா. ஏய் உன்னை அவ்வளவு சீக்கிரம் கொண்டுட மாட்டேன். சாவுனா என்ன, அது எவ்வளவு கொடுமையானதுன்னு நீ தெரிஞ்சுக்க வேணா. இன்னையில இருந்து எண்ணி அஞ்சாவது நாள் உன் உசர் உன் உடம்புல இருக்காது. மாதிரி அடியனுக்கு வயிற்று பசி அதிகமா இருக்கிறது, கொஞ்சம் ஆகாரம் வாங்கி கொண்டு வருகிறீர்களா? நீங்களும் தின்று விட்டு எனக்கு வாங்கி கொண்டு வாருங்கள். அந்தாங்க என்ன சாமி சில்லறையா இருக்கு? நேர்த்திக்கு வசூல். சென்று வாருங்கள். நல்ல சுவாமி என்ன எரிச்சல் என்ன அரிப்பு, ஒரு படையே வந்துரும் போல் இருக்க. தாடி எடுத்துட்டு தாடி எடுக்க வேண்டியது இருக்கு. ஏழுமலை என்ன குடிக்கிறதுக்காக இந்த வேகத்தில் அலையறியா? நல்ல வேலை செட்டு கையோட கொண்டு வந்தது நல்லதா போச்சு. சேவிங் செட்டு இடுப்புல வச்சுக்குவோம். அண்டவா நல்ல நேரத்துல ஏட்டு ஏழுமலையை காட்டி கொடுத்த. எப்பா இனிமே இங்கிருந்து ஆபத்து, அங்க வரட்டும். வாங்க சாமி வாங்க சாமி. சிவா 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 சிவா. சாமி தாங்கள் பசியாறி விட்டீர்களா? இந்த கட்டை யார் நாள் என்ன ஆறா விட்டாள் என்ன? சுவாமி தொடாதீர்கள். தேன் ஒன்று இருக்கிறது, இருந்து விட்டு போகட்டுமே. அதுவும் ஒரு ஜீவன் தானே, இதுலயே வாழ்ந்து விட்டு போகட்டும். நான் இன்றைக்கே காசி போறதா முடிவு பண்ணி விட்டேன். என்ன அப்படி திடீர் முடிவு? இன்னைக்கு தான் ஏட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி? இன்னைக்கு தான் ஏட்ல எழுதி வச்சிருந்தது தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி இந்த திடீர் ஞானம்? உங்களுக்கு இட்லி வாங்க பண்ண இல்லையா, அப்பதான் ஞானம் வந்தது. அடாடாடாடா, புத்தருக்கு போதி மரத்திலே ஞானம் வந்தது, உங்களுக்கு இட்லி கடையிலே ஞானம் வந்தது. யாராருக்கு எந்தெந்த லெவல்ல ஞானம் வருமோ அந்தந்த லெவல்ல தான் ஞானம் வந்திருக்கு. சாமி இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்ணுகிறேன் பண்ணுகிறேன். சென்று வாருங்கள் சென்று வாருங்கள். இந்த தொண்டனுக்கு ஒரு குண்டன் சி தொண்டன். ஐயா நீங்க கும்பகர தங்க தான் தேடி போறீங்க? ஆமா சாமி. அவன் இருக்கிறடா எனக்கு தெரியும். எங்க இருக்கான்? கோயில் மண்டபத்துல என்ன மாதிரி சாமியார் வேஷம் போட்டுவிட்டு இட்லி நின்னுட்டு இருக்கான். கேட்டா சொல்ல மாட்டான், அடி அடினு அடிச்சு மடக்கிருங்க. அப்படியா? சாமி ஏட்டே உனக்கு வச்சா ஏட்டே. ஒரே இடத்துல இருக்க கூடாது, இடத்த மாத்திக்கணும். இதுதான் நமக்கு ராசியான இடம். பாத்தீங்களா போலீஸ் உடனே காக்கா பிடிக்கிறான், இவனை விடவே கூடாது. நான் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? நான் யார் தெரியுமா? நல்லாவே தெரியும் தங்கையா. ஐயோ நான் தங்கையா இல்ல, பின்ன சின்னையாவா இல்ல பெரியவா? நான் சொல்றத கேளுங்க. ஓஹோ பிரம்மாதம்,
என்ன போய் கும்பக்கர தங்கையான்னு நொய்யி நொய்யி நொக்கி புட்டீங்களையா? கஞ்சா கடத்தறவனை பிடிக்கிறதுக்காகவும் கும்பக்கர தங்கையாவை பிடிக்கிறதுக்காகவும் மார்வேசத்துல அலைஞ்சேன். இப்படி பேக்கில பின்னி புட்டீங்களையா? சாரி. ஆமா சாரின்னு ஒரு வாரத்துல சொல்லிடுவீங்க. பத்து நான் ரெண்டு மாசத்துக்குல போடணும். இந்த பக்கம் போய் தேடுங்கய்யா, போங்க. நீங்க இந்த பக்கம் போய் தேடுங்கய்யா, போங்கய்யா. ஐயோ, அடிச்சு என்ன அவ்வையார் ஆக்கி விட்டானுங்களே, எப்ப நான் நிமிருவேன்? அவரால் எப்படிக்கா வர முடியும்? ஒரு பக்கம் போலீஸ் தேடுது, இன்னொரு பக்கம் சின்ராஸ் வஞ்சம் வச்சிருக்கான். அதனால நீ போய் பாத்துட்டு வந்துரு. அவர் எங்க இருக்காரு, எப்படி பாக்குறது? பெண் குயில் பாடுனா ஆண் குயில் பாடாமலா இருக்கும்.
மங்கம்மா. வீட்டுக்கு போய் சேரு. இன்னும் அப்பாவை காணோம். ஏதோ நீங்க சொல்றீங்கன்னு வாங்கிக்கிறேன். நீங்க அந்த பக்கம் திரும்பிங்க முதலாளி. உங்க ஓத்திரியும் தாங்க முடியல, திரும்புங்கண்ணா, அப்போதான் நான் குடிப்பேன். இத கொஞ்சம் ஓட்டு. சாப்பிடு. என்ன பண்ற? இதை எடுத்துக்கிட்டு நேரா போறேன். அப்புறம் வலது பக்கம் திரும்புறேன், அப்புறம் இடது பக்கம் திரும்புறேன். அங்கிருந்து பாத்தினா ஒரு ஒத்த வீடு. அந்த வீட்டுக்கு விளக்கு இல்லையா? இத கொண்டு போய் அந்த வீட்டு கூரையில வை. வீடு எரியும், வெளிச்சமும் கிடைக்கும். எப்படி? விளக்கு இதை விட யோசனை சொல்ல முடியாது. கொடே. அதான் உங்க அப்பா வீட்டுக்கு தீ வச்சு குடும்பத்தையே அழிச்சிட்டானே.
வச்சிட்டானே எப்படிமா அழகம்மா தைரியமா இரு ஆமா மங்கம்மா காஞ்ச மரம் தழைக்கவா போகுது போன வருஷம் திரும்பி வர போகுதா மனசு தேத்திக்கம்மா தங்கச்சி கழுத்துல தாலி கட்டிட்டு நினைக்காத உன் தம்பி வந்தா தான் எங்க ரெண்டு பேத்துக்கு முதல் இரவு எங்க உன் தம்பி வாழ்க வளமுடன் இந்த சாமி எனக்கு நல்லாவே தெரியுமே சாமி எப்ப காசில இருந்து வந்தீங்க இப்ப 1 மணி அடாடாடா என் நேரத்தை பாத்தீங்களா நான் தாலி கட்ட நேரா கரெக்ட்டா சாமி காசில இருந்து வந்திருக்காரு சாமி இவங்க தம்பி கஞ்சா கடத்துறான் அவனை சீக்கிரம் புடிக்கணும்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி மகனே கண்ணு மூடி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணு கொஞ்சம் இருங்க என்ன
நான் செஞ்ச குத்தத்துக்கு எனக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் தண்டனை கொடுப்பாங்க. ஆனா இன்னையில இருந்து உனக்கு ஜென்ம தண்டனை, தீனி போட முடியாது. இன்ஸ்பெக்டர் லாரடியா, என் கல்யாணத்துக்கு இவ்வளவு பெரிய கூட்டமா? உங்க கல்யாணத்துக்கு வந்த கூட்டம் இல்ல, எல்லாம் என் வாடிக்கைக்காரவங்க. எனக்கு இல்லையா, உனக்கா? இலக்கியவாதிய ஊர்வலமா கூட்டு போனா பத்து பேர் வர்றாங்க, விஞ்ஞானிய ஊர்வலமா கூட்டு போனா அஞ்சு பேர் வர்றாங்க, கஞ்சா விக்கிற திருட்டு பயல கூட்டு போற அவனை வழி அனுப்புறதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டமா? நாடு எப்படியா உருப்படும்? நீங்க வர்ற வரைக்கும் பட்டம் திறக்குதானா? ஏய், யார் சொன்னது, யார் சொன்னது, யார் சொன்னதுன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். விடுங்க ஏட்டையா, எவனை ஒத்திரச்சில பேசுறான். நீ என்ன சொல்றது? ஐயோ, அடிக்காதீங்க, சும்மா அவரை அடிச்சீங்க, நடக்கிறத வேற. இது பாத்தீங்களா, கம்ப அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் சும்மா வர்றேன், எனக்கு எதுக்கு வம்பு? வர்றீங்களா, நான் போயிட்டு வந்துடுறேன். வாங்க. அடே அப்பா, எவ்வளவு பெரிய கூட்டம், நீங்க தேர்தலே நிக்கலாம். அடுத்த லட்சம் எப்ப? தகராறு வந்துருச்சு. இந்தாமா நில்லு, நீ யாரு? என்னங்க இது, என்னைக்கும் இல்லாத திருநாள என்ன பார்த்து யாருன்னு கேக்குறீங்க? இந்தாமா, நீ யாருன்னு சொன்னாதான் உள்ள அனுப்ப முடியும். நீ யாரு? நான் தான் சின்னராசாவோட பெரியாத்தா, திருமங்கலம் கண்ணாத்தா வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்க. அடி ஆத்தி, என்ன இது, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இம்புட்டு பாலிசி வந்திருக்குது. அடே சார், அவங்கள விட்டுடுங்க, வாங்க பெரியாத்தா. போங்கம்மா. பாத்தீங்களா, வாங்க பெரியாத்தா. என்ன, ரொம்ப நாள் ஆளைய காணோம். ஏப்பா, சொந்த பந்தமெல்லாம் வந்து போறாப்பா இந்த வீட்டை வச்சிருக்கீங்க? நாங்கெல்லாம் வந்து போறது இந்த திருவிழா சமயத்துல தான், அதையும் நடக்க விடாம பண்ணிட்டீங்களே, புண்ணியவானுங்க. ஏன், திருவிழா நடந்தா தான் நீங்களாம் வரணுமா? ஏப்பா, ஊர்ல எங்க பார்த்தாலும் திருவிழா நடக்கிற இடத்துல தகராறு, முதல் மரியாதை வாங்குற இடத்துல தகராறு, வெட்டு குத்து. ஏப்பா, இந்த மாதிரி தகராறு செஞ்சுதான் சாமி உங்களை கும்பிட சொல்லிச்சா? இன்னைக்கு இந்த ஊரும் வீடும் இருக்கிற நிலைமையை நினைச்சு பாத்தியா? என்னைக்கு திருவிழா நடக்க கூடாதுன்னு தகராறு பண்ணீங்களோ அன்னைக்கே இந்த வீட்டுக்கும் ஊருக்கும் நிலைமை சரியில்லாம போயிடுச்சு. இத சொல்லதான் இவ்வளவு தூரம் ஓடி வந்தியாக்கும். என்னைக்கு உங்க அப்பா ஆத்தாளுக்கு நடக்கிற அபிஷேகத்தை தடுத்து நிறுத்தினாரோ அன்னைக்கே அவர் போய் சேர்ந்துட்டாரு, அதுக்கப்புறம் ரெங்க தோழும் போய் சேர்ந்துட்டான். இப்படி ஒவ்வொரு உசுரா போய்கிட்டே இருக்கு. இப்போ அப்பன் செய்த பாவம் பிள்ளைய சுத்துது. ஐயா, பெரியாத்தா சொல்றத கேளியா, நீயாவது நிலைக்கணும். இந்த குடும்ப வாரிசு அத்து போக கூடாதுங்கிற கவலையில தான் ஓடி வந்தேன். இன்னு போன ஆத்தா திருவிழாவை அவன் மனம் கூட நடத்தி வச்சீங்கன்னா நீயும் நல்லா இருப்ப, இந்த ஊரும் நல்லா இருக்கும். ஏப்பா, எந்த காரியத்துல பிடிவாதம் பண்ணணும்னு இல்லையா, ஆத்தா காரியம் மேலும் மேல அவன் கோபத்துக்கு ஆளாகாதே. சரி பெரியாத்தா, பெரியவங்க நீங்க சொல்றீங்க, உங்க வார்த்தையை கட்டுப்படுறேன், உங்களுக்காக திருவிழா நடக்க ஏற்பாடு பண்றேன். ஏதோ தைரியமா இருங்க சார், எங்க பாதுகாப்போட நீங்க தீபாராதனை எடுத்துக்க போறீங்க. வாழ்க்கையில பாருவம்மா கேட்டதெல்லாம் நீ தருவாயே.
என்ன சாமி பாக்குறீங்க? நம்ம பசங்க ஆட்டக்கார பசங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாங்க நல்லாங்க, நல்ல தைரியம் ஆடுங்க. போங்க போங்க போங்க. கூட்டத்துல குனிஞ்சு நிக்கிற குருவமா, பாட்டமுள்ள பருவமா. கூட்டத்துல குனிஞ்சு நிக்கிற குருவமா, பாட்டமுள்ள பருவமா. ரெட்ட மாட்டு வண்டியில் ஊரு பலமா, வருவமா சுத்தி திரிவமா. பாட்டு படிச்சு பாலும் பழமும் தருவமா. ரெட்ட மாட்டு வண்டியில் ஊரு பலமா, வருவமா சுத்தி திரிவமா. பாட்டு படிச்சு பாலும் பழமும் தருவமா. Thank you.
நம்ம கல்யாணத்துக்கு கெட்டி மேளம் இல்லல்ல அதான் இந்த வீரபாண்டி அம்மா இந்த புறாக்களை கெட்டி மேளம் கொண்டு சொல்லி அனுப்பிச்சிருக்கா தண்டனையை குறைக்க நாங்க சிபார் செய்யறோம் சரணடைஞ்சிருக்கேன்.